Romans 8 verse 1 and 2 the Bible says ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் நின்று விடுதலையாக்கிற்றே. Who sets us free? யார் நம்மை விடுதலையாக்குகிறவர்? It's the Holy Spirit that sets us free from the power of bondage. பரிசுத்த ஆவியானவர் தான் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறவர். For those of you who are still in bondage, struggling with addictions, you still have not experienced the life-giving power of the Holy Spirit in your life. யாரெல்லாம் பாவத்தினுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்களோ நீங்கள் அந்த ஜீவ ஆவி You need to pray today and say, Holy Spirit, come into my life and break me free from every work of sin, from every bondage, from every addiction, because there's no one on earth who can set us free except the Holy Spirit. Oh, இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டும். நீர் என்னுடைய வாழ்க்கைக்கு வந்து நான் போராடி கொண்டிருக்கிற இந்த பாவ வாழ்க்கை, மரண வாழ்க்கையை நீர் உடைத்தெறிய வேண்டும். காரணம், பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரமே பாவத்தின் வாழ்க்கையையும் மரணத்தையும் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.